இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னை வந்து இப்போ கன்னடர்னு சொல்லி இதே திராவிட கழகம் தான், இதே திராவிட இயக்கங்கள் தான், இதே திராவிட இயக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான், நான் ஒரு கன்னடன், ஒன்றை பொறுத்த வரைக்கும் நான் திராவிடன் தானே, இனியே நான் கன்னடன் வரையறைகளை கொண்டு வர பார்க்குறேன், எப்படி கன்னடன்னு சொல்கிறேன் சொல்கிறான், அதனை எப்படி மறுக்க முடியும்? இப்போ சீமான அண்ணனை வந்து என்ன மலையாளிங்கிறான், எப்படி அவர் மறுப்பார்? அதை மலையாளியே அவன் சொல்லிட்டான், எதை வச்சு நீங்கள் மறுப்பீங்க? இல்லை இல்லை, என் நாக்கில் தூய தமிழ் வருது, என் வாய்மொழியாக தூய தமிழ் வருது, எல்லாரும் நாக்குலையும் தமிழ் வரும், எல்லாரும் வாயிலையும் தமிழ் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி நீங்கள் மறுப்பீங்க? இல்லை இல்லைடா, நான் இந்த ஊரில் பிறந்தேன், இன்னாருடைய மகன், இப்போ இன்னாருடைய மகன் நீங்கள் எப்படி என் மலையாளியாக இருக்கக்கூடாதா? அண்ணார் அவங்க மலையாளி கிடையாது, எப்படி சொல்கிறீங்க? சொல்லிதானே வெளியில் வரீங்க, மலையாளி கிடையாதுன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? உங்களோட ஊரு, உங்களோட குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டை ஆதரிக்கிறீங்க, குலத்தை ஆதரிக்காம எப்படி குலதெய்வத்தை நீங்க ஆதரிக்க முடியும்? அது என்ன குலதெய்வம்னா என்னது? அது ஒரு குலத்திற்கான தெய்வம், குலதெய்வ வழிபாட்டை ஆதரிக்கும், ஆனா வந்து குலங்களை ஆதரிக்க மாட்டேன், குலங்களை ஒழிப்பேன், அப்ப நான் குலதெய்வங்களையும் நீங்க ஒழிப்பீங்க, குலங்கள் இருப்ப வரைக்கும் தான் குலதெய்வம், புரியுதுங்களா? குலங்கள் இல்லைன்னா அது பொது தெய்வம் தானே, அப்புறம் எங்க குலதெய்வ வழிபாடு அது, புரியுதுங்களா? ஸோ அந்தந்த குடி அந்தந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்தாப்புல தமிழர்களுக்கிட்ட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரே இனம்ங்கிற அந்த புரிதல் அவர்களுக்கு ஏற்படணும்னா அவர்களுக்கு உண்மையான வரலாறு தெரியணும். உண்மையான வரலாறு எங்கே இருக்கு? திணை சார்ந்த வரலாறு, தொல்காப்பியத்தில் சொல்றதுல குறிஞ்சி முல்லை அந்த திணை, அந்த திணைகளில் வாழ்ந்த குடிகள் அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், இருப்பினும் இவர்கள்லாம் ஒரே தொடர்பில் வந்தவங்க, அப்போ இவர்கள்லாம் தமிழர்கள், இவர்களுடைய மொழியாக இருப்பது இன்றைக்கி தமிழ், அது இன்றைக்கி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது, அதனால நம்ம எல்லாம் தமிழர்கள்னு அடையாளப்படுத்தப்படுறோம். ஏன்னா நமக்கு நம்ம எல்லாருடைய சிறப்பு என்ன? இப்போ வேட்டையாடுறவர்களுக்கு வில்லாளியாக இருப்பார், விவசாயம் செய்வது விவசாயம் சிறப்பாக இருக்கும், ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? நம்மளுடைய மொழி. நம்ம எல்லாம் வெவ்வேறு தொழில் செஞ்சாலும், அந்தந்த தொழில் சிறப்பான தொழிலாகவே இருந்தாலும், நம்ம எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னென்னா தமிழ் என்ற மொழி. அதனால தான் தமிழர்கள் அந்த மொழியின் அடிப்படையில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தமிழர்கள் அழைக்கப்பட்டாங்க. நம்மளுடைய மொழியின் அடிப்படையில் நம்ம பேர் வச்சுக்கிட்டோம், புரியுதுங்களா? அதனால தான் தமிழ்நாடு, புரியுதுங்களா? சோழனாக பாண்டியனாக சேரனாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தான், இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பகுதிக்கு என்ன சொன்னான்? தமிழ்நாடுன்னு தான் சொன்னான். ஏன்? நம்மளோட மொழி நமக்கு சிறப்பு, பொதுவான சிறப்பு, அந்த பொதுவான சிறப்பின் அடிப்படையில் நம்ம ஒரு குடியின் நம்ம வருவோம், அதுதான் தமிழ் தேசியம். அப்ப தமிழர்களுக்கான தேசியம் தமிழ் தேசியம், தமிழர்னா குடியின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒழிய அது பேசுறவன் வந்தவன் போனவன் தமிழராக ஆக முடியாது. இப்ப குடிப்பட்டம் என்பது கண்டிப்பாக தேவை,